ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் ஏப்ரல் ஆறாம் தேதி சனிக்கிழமை சனி பிரதோஷம் அன்னைக்கு தினம் ஒரே ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளு ஒரு ரூபாய் நாணயம் இருந்தால் போதும் எல்லா தோஷமும் விலகி நடக்காத காரியங்களை கூட நீங்கள் நடத்தி காட்ட முடியும் ஏப்ரல் ஆறாம் தேதி சனி பிரதோஷம் அப்படிங்கிறது காலையில் ஏழு நாற்பத்தேழு மணிக்கு ஆரம்பிக்குது அது ஏழாம் தேதி அதிகாலை மூணு நாற்பத்தேழு வரைக்கும் இருக்கிறதால சனிக்கிழமை நாள் முழுக்க நமக்கு சனி மகா பிரதோஷம் இருக்குது அன்னைக்கு தினம் நீங்கள் சிவபெருமானை வணங்குறது மூலயமா சகல பாவங்கள்லேருந்து நீங்கள் விலக முடியும் பிற தோஷங்கள் நமக்கு இருக்கக்கூடிய பல பாவங்கள்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தோஷ நிவர்த்தி தான் பிரதோஷத்தினத்தை வழிபடுறதுக்கான ஒரு முக்கியமான நோக்கமே ஒரு வருஷத்துக்கு பன்னிரெண்டு மாதங்கள் இருக்குது அந்த பன்னிரெண்டு மாதங்களுமே நீங்கள் சிவபெருமானை வணங்கலை ஆனால் ஏதோ ஒரு மாதம் மட்டும் நீங்கள் பிரதோஷத்தை போய் வணங்கிட்டீங்க அப்படின்னா வருடம் முழுக்க நீங்கள் சிவபெருமானை வணங்கின ஒரு பலனை நீங்கள் ஏற்படுத்திக்க முடியும் அப்பேற்பட்ட ஒரு சக்தி பிரதோஷத்துக்கு இருக்குது அதோட பலன் டபுள் மடங்காக கிடைக்கணும் அப்படின்னா சனி பிரதோஷம் அன்னைக்கு நம்ம சிவபெருமானை வணங்கணும் சிவபெருமான ஆலயத்துக்கு என்ன பொருட்கள் தேவைப்படுதோ அதை உங்கள் கையால் வாங்கி கொடுங்க அன்றைக்கி கண்டிப்பாக நந்தி அபிஷேகத்தை நீங்கள் கவனிச்சே ஆகணும் சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு சிவநாமத்தை வாய்விட்டு உச்சரிக்கணும் சிவாலயத்தை வலம் வரணும் ஒரு நாலு பேருக்கு உங்கள் கையால் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் இது மாதிரி இப்போ நல்ல விஷயங்கள் பண்ணணும் அந்த வகையில் இப்போ நம்ம சனி மகா பிரதோஷத்தை பற்றி பார்க்குறோம் இல்லையா பல பேருக்கு சனி தோஷம் போட்டு பயங்கரமாக வாட்டிக்கிட்டு இருக்கோம் ஒரு குடும்பத்தில் ஒரு மூணு நாலு பேர் இருக்காங்கன்னா அந்த மூணு பேரில் யாராவது ஒரு ஆளுக்காவது சனி தோஷம் அப்படிங்கிறது போட்டு வாட்டி எடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த ஒருத்தரோட சனி தோஷம் அப்படிங்கிறது அந்த குடும்பத்தையே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படி சனி தோஷத்துலேருந்து நிவர்த்தி கிடைக்கணும் அதோடய தாக்கம் குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சனி பிரதோஷம் அன்னைக்கு நம்ம சிவபெருமானம் வணங்குறது மூலயமாவும் சனீஸ்வர பகவானை வணங்குறது மூலயமாவும் சனி தோஷத்தால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை ஓங்கி விழாமல் தாங்கி விடுற அளவுக்கு மாற்றிக்க முடியும் அதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு கைப்பிடி அளவு எல் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் சிவ ஆலயத்தில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் தான் இங்கே பண்ண போகிறீங்க கண்டிப்பாக எல்லா சிவாலயங்கள்லேயுமே நவகிரக சன்னதி இருக்கும் அதில் சனி பகவானும் இருப்பார் நீங்கள் சனி பிரதோஷம் அன்னைக்கு கண்டிப்பாக கோவிலுக்கு போவீங்க அங்கே போய்ட்டு நந்தி பகவானையும் சிவபெருமானையும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு கோயிலை சுற்றி வளம் வரும்போது நீங்கள் நவகரத்துக்கிட்ட வந்தோன்னே ஒரு கைப்பிடி அளவு எல்லை எடுத்து ஒரு சின்னதாக கப்புலையோ இல்லை ஒரு தொண்டையிலையோ வச்சு அதில் ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு சனீஸ்வர பகவானுக்கு முன்னாடி அந்த கருப்பு எல்லையும் அந்த காயினோட வச்சிருக்கக்கூடிய அந்த கப்பை அப்படியே வச்சுடுங்க முடிஞ்சால் ஒரு தீபமும் ஏற்றுங்க இந்த ஒரு கருப்பு எல் வழிபாடை நீங்கள் மற்ற சனிக்கிழமைகளையும் பண்ணலாம் ஆனால் பிரதோஷம் சேர்ந்து வரக்கூடிய சனி பிரதோஷம் தினத்தன்னைக்கு நீங்கள் சனீஸ்வர பகவானை கருப்பு எல் மூலியமாக வணங்குறது சனீஸ்வர பகவானோட தாக்கத்தை நம்ம கொஞ்சம் குறைக்கும் அது ஏன் கருப்பியல் அப்படிங்கிற கேள்வி வரும் சனி பகவானுக்கு உகந்த ஒரு தானியம் கருப்பியல் இயல் அதனாலதான் சனி பிரதோஷம் அன்னைக்கு சனி பகவானுக்கு உகந்த கருப்பியலுக்குள்ளே ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு நம்ம முன் முன்வைக்கிறோம் தோஷத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் விலகி ஓடுறதுக்கு நாம சிவபெருமான்கிட்டையும் சனீஸ்வர பகவான்கிட்டையும் நம்ம கோரிக்கை முன்வைக்கிறோம் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக்கு ஓம் ஸ்ரீ பெரியவா சரணம்